சென்னையை அடுத்த தாம்பரம் சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீர் அரை மணி நேரத்தில் மின் மோட்டார் மூலம் அகற்றப்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாந்தகுமாரிடம் கேட்கலாம். சாந்தகுமார், அந்த சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கினதால போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது, தற்போது அனைத்தும் சீராகிவிட்டதா, என்ன விவரம்? வினேஷ், தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட இந்த தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை, மேற்கு தாம்பரத்திலிருந்து கிழக்கு தாம்பரம் இந்த ரயில்வே சுரங்கப்பாதையை கடந்து செல்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது. நாளொன்றுக்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த சுரங்கப்பாதையை பயன்படுத்தி வரும் சூழ்நிலையில் காலையிலிருந்து பெய்த கனமழையின் காரணமாக இந்த சுரங்கப்பாதை மழை நீரால் தேக்கமடைந்தது. இதனை மின் மோட்டார் கொண்டு தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் அரை மணி நேரத்தில் விரைவாக அகற்றியதன் காரணமாக இந்த தடைபட்டிருந்த போக்குவரத்து பாதிப்பு என்பது சீர் செய்யப்பட்டு தற்பொழுது போக்குவரத்து சீரான முறையில் செயல்பட்டு வருகிறது. இந்த காட்சிகளை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. காலை முதல் பெய்த மழையில் தேங்கிய மழைநீர் இருக்கக்கூடிய காட்சிகளும், அதே போல அந்த மழைநீர் முழுவதுமாக அகற்றப்பட்டு தற்பொழுது வாகனங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை தான் பார்க்க முடிகிறது. தற்பொழுது போக்குவரத்து வாகனத்தை ஓட்டி செல்வர்கள் இந்த பகுதியை வந்து சுற்றி செல்வதற்கு காலதாமதம் இல்லாமல் இலகுவாக கடந்து செல்லக்கூடிய நிலைதான் தற்பொழுது உள்ளது. விக்னேஷ், துரிதமாக செயல்பட்டு அங்கு இருக்கக்கூடிய மழைநீரை அப்புறப்படுத்திருக்காங்க. எப்போதுமே அங்க மின் மோட்டார் வந்து ரெடியாவே வச்சிருப்பாங்க. எப்படி இது சாத்தியமாச்சு? இதை அப்போ பொதுமக்கள் எப்படி பாக்குறாங்க? எப்பொழுதுமே தயார் நிலையில் அங்கு வந்து ஒரு மின் மோட்டார் அறையை வந்து ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது சுரங்கப்பாதையில் எப்பொழுது வேண்டுமானாலும் மழை பெய்தால் மழை நீர் தேங்கக்கூடிய சூழல் ஏற்படும் என்பதனால் இந்த மின் மோட்டார் தயார் நிலையில் இருக்கும். மழை பெய்ய ஆரம்பித்து சிறிதளவு தண்ணீர் தேங்கியவுடனேயே இந்த மின் மோட்டார்களை வந்து இயக்குவதற்கான பணியை வந்து செய்வதற்காக அங்கு ஆட்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் துரிதமாக இந்த மின் மோட்டாரை இயக்கிய காரணத்தினால் உடனடியாக சேரக்கூடிய தேங்கக்கூடிய தண்ணீரை வந்து அப்புறப்படுத்திக் கொண்டே இருக்கின்றனர். அதனால் மழை விட்டு அரை மணி நேரத்திற்குள்ளாக அங்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மழைநீரும் வெளியேற்றப்பட்டு இந்த போக்குவரத்து வந்து சீர் செய்யப்பட்டிருக்கிறது. துரிதமாக செயல்பட்டு மழைநீரை அப்புறப்படுத்தியதால் தற்போது போக்குவரத்து சீராகி இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தீங்க. விவரங்களுக்கு நன்றி சாந்தகுமார்.